ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் புதுசான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது அம்மா லேப்டாப்பில் அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் வாட்ஸ்அப்க்கான ஒரு 60 FPS ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வழங்கும் போல வீடியோவில் போகிறது முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுவோம், லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆட் ஒன்று கூட கஷ்டமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மா லேப்டாப்பில் ப்ரீமியர் ப்ரோ வந்து ஒர்க் ஆகாமல் கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு, எந்த ஒரு லேக்குமே இருக்காது, சூப்பராக இருக்காவும். ஒரு நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எடிட் பண்ணுறோன்னா தாராளமாக அம்மா லேப்டாப்பில் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அம்மா லேப்டாப் தான்றதுக்காக நான் உங்களுக்கு லேப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து காமிச்சிடுறேன். அதேமாதிரி ப்ரீமியர் ப்ரோவோட ஆப் லிங்க் கிடச்சுன்னா நான் வந்து நம்ம கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ சாங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா 1080p ரெசல்யூஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்னாப் டியூப் இல்லை வேறு எதனா இதில் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைலுன்னு இருக்கும், அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி தான் கேட்கும். உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆப்பில் வந்து பிறகு இன்டர்ஃபேஸ்லாம் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோல் ஐன்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, அந்த ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து சாங் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இதில் வந்து போய்க்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் எடுத்துக்கோங்க. நான் மாறா படத்துலேருந்து ஒரு சாங் வந்து இப்போ அப்லோட் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து சவுண்ட் வந்து மியூட் பண்ணி தான் இருக்கும் ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்ன்றதுனால. இப்போ வந்து அந்த சாங் அப்படியே கீழே வந்து ஒரு டைம்லைன் மாதிரி இருக்கும், அந்த சாங் அப்படியே டைம் லைனில் வந்து அப்படியே ட்ராக் பண்ணி போட்டுருங்க. ட்ராக் பண்ணி போட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த சாங்கே அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவே அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகிற காலன் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த காலம் ஓப்பன் ஆன பிறகு நம்ம வந்து எடிட்டிங் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைடில் வந்து ஒரு டேக் மாதிரி இருக்கும், அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா பிளேட் டூல்னு ஒரு டூல் இருக்கும். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் டூல் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டைம் லைனை வந்து மூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வரணுன்ட்டு எனக்கு ஒரு 30 seconds வரணும், நான் வந்து 30 seconds செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 60 seconds வேணால் 60 seconds இல்லை, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு 60 seconds வேணும், அதனால் நான் ஒரு 60 seconds செட் பண்ணிவிட்டு சீன் இல்லைனா சி நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளேடு மாதிரி ஒரு டூல் இருக்கும் வீடியோ கட் பண்ண, அந்த டூல் வச்சு நீங்கள் வந்து வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு பிளேட் டூல் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த டைம் லைனில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு அந்த கட் பண்ண போர்ஷன் மேலேயே நீங்கள் வந்து செலெக்ஷன் டூல் வச்சு நீங்கள் வந்து அது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் வந்து டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டெலிஷன் வந்து அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான 30 seconds வீடியோ மட்டும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் டூல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேண்டுன்ற இடத்துல வந்து அப்படி இல்லைனா தள்ளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணுன்ற இடத்துல கூட நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து பண்ணணும், அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ்னு ஒரு இது இருக்கும், அந்த சீக்வன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் சீக்வன்ஸ் செட்டிங்னு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் செட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெசல்யூஷன் செட் பண்ணணும். கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபோனோட மாடல் போட்டு டிஸ்பிளேன்னு போட்டிங்கனாலே அது என்ன ரெசல்யூஷன் இருக்குன்னு வரும். அந்த மாதிரி என் ஃபோன் வந்து 720x1600 ரெசல்யூஷன் பிக்சல் இருக்குது, அதனால் நான் அதை வந்து இங்கே போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து என் ஃபோனுக்கு வந்து கரெக்டான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து ஓகேன்னு இருக்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் போதும், உங்களுக்கு வந்து இது மாதிரி கேட்கும் பரவாயில்ல ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோட சைஸ் வந்து மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த வீடியோவை வந்து நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணணும். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் மாதிரி இருக்கும், அதில் வந்து சைடில் ஒரு 3 dash இருக்கும், அதில் ப்ரெஸ் பண்ணினா எஃபெக்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டைம் லைனில் வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து ஸ்கேலுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து 110 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொட்டேஷன் இருக்கும், அதில் வந்து 90 degree ரொட்டேஷன் வந்து கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து செட் ஆகிடும். இப்போ நான் 90 degree கொடுத்துட்டேன், பார்த்தாலே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் சிம்பிளான எடிட்டிங் தான். ப்ரீமியர் ப்ரோ ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான எடிட்டிங் தான். இனிமேல் நீங்கள் போக நிறைய எடிட்டிங் சீரிஸ் வந்து பார்ப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இது போல் நிறைய வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் வந்து ஃபைலுன்னு இருக்கும், ஃபைலுன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும், அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கண்ட்ரோல் எம்னு ஒரு ஷார்ட் கீ இருக்குது, அது கூட நீங்கள் வந்து ப்ரெஸ்
பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து நீங்கள் நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இன்னொன்று, ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோன்றதுனால ஒரு 5 நிமிஷம் ஆகுது எக்ஸ்போர்ட் பண்ண. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆப்ஷன் காமிச்சிது. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற ஆப்ஷன்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸில் நான் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் கொடுக்குறனோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த கொடுக்குற செட்டிங்ஸை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோட குவாலிட்டி வந்து சேஞ்சபிள் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இது கொடுத்துட்டு அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போதும். அது வீடியோவில் இருக்கிற செட்டிங்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இருக்கிற அந்த செட்டிங்குமே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டா போதும். அதாவது ஹை மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டின்னு இருக்கும். அது மட்டும் ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட எடிட்டிங் சீரிஸோட ஒன்று, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறது. இதேமாரி உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். கன்ஃபார்மான உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறதுலாம் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ சிசி 2017 தான். நான் லிங்க்கு வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் மறக்காமல் அப்டேட் பண்ணிடுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வேறு ஒரு எடிட்டிங் வீடியோவில் நான் உங்களை வேறு லெவலாக வந்து செஞ்சுக்கிறேன். எப்படி உங்கள் ஸ்மார்ட் கோகுல் சைனிங் ஆஃப். Trapping out the bando.